சொந்த செலவுல ஆப்ப வாங்கி சொரிக்கிறது எப்படி அப்படின்றத ஒரு கன்னடியன் சிங்கர், சாரி பஞ்சாப் பேஸ்ட் கன்னடியன் சிங்கர் பிராக்டிக்கலா பண்ணி காமிச்சிருக்காரு. சுபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கர், பயங்கர ரேப்பரா, அவருக்கு வந்து வயசு 26ன்றாங்க. மனுஷன் இப்போ மும்பையில் இந்தியாவில் ஒரு பெர்ஃபார்மன்ஸை பண்ண வேண்டியது, பல மாதங்களாக பிளான் பண்ணி பல மாதங்களாக ப்ராக்டிஸ் பண்ணி அதாவது ரீசண்டாக இப்போ வந்து முடிச்சிருக்க வேண்டிய, இதுக்கு வந்து இது போட்டு வந்து ஸ்பான்சரு, புக் மை ஷோ ஸ்பான்சரு, இவங்க எல்லாருமே ரெடி பண்ணி ஆள் எல்லாத்துக்கும் செட் ஆகிட்டாப்புல. திருந்திருப்பில் இந்த கன்னட விசா வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, அதனால இப்போ ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிடுச்சு. ப்ரோக்ராம் கேன்சல் ஆனால் என்ன பண்ணியிருக்கலாம், சாரிப்பா பார்க்க முடியல, நமக்கு இப்போ சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லை, நமக்கு எல்லாம் செட் ஆகட்டும், சமாதானம் ஆகட்டும், சரியானதுக்கப்புறம் நாம் விரைவில் சந்திப்போம், முடிஞ்சு போச்சு. அதான் அஸ் எ ஒரு பெர்ஃபார்மராக இதைத்தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் மனுஷன் இளம் ரத்தம் இல்லையா, அந்த ரத்தம் தலைப்புல தலைப்புலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே நடக்கிறத பார்த்துட்டு பத்தாததுக்கு ஆள் வேற கன்னடாவில் இருக்காப்புல, பஞ்சாப்லேருந்து பண்ணியிருந்தா வேற கன்னடாவில் இருக்காப்புலையா, அங்கே இருக்கிறத எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க அதாவது நம்ம எங்கே இருக்கிறோமோ அதோட உணர்வுகள் தானே நமக்கு உள்ளுக்குள்ளே ஒட்டி இருக்கும். மனுஷன் ஒரு போஸ்ட்டை போடுறாப்புல, எப்படி போடுறாப்புலன்னா இந்தியா மேப் எடுத்து அதை ஜம்மு காஷ்மீரையும் தனியாக பிரிச்சுட்டு அதே மாதிரி பஞ்சாபையும் தனியாக பிரிச்சுட்டு ஒரு போஸ்டை தேவையில்லாமல் போட்டு மாட்டினாப்புல. இதனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் நீங்கள் சொல்லலை அப்படின்னாலும் அவங்க புரிஞ்சுக்குவாங்க அவர் காலிஸ்தான் ஆதரவாளர், காலிஸ்தான் ஆதரவாளர் அப்படின்னோடனே உங்கள் மேலேயும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன்னா இப்போ காலிஸ்தானுக்காக போகிறாரு, கனடாவில் உட்காந்து காலிஸ்தானுக்காக போகிறாரு அத்தனை பேரையும் டெரரிஸ்ட்டு தான் இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. ஸோ அவரையும் அந்த லிஸ்ட்டில் சேர்த்துட்டாங்க. அவர் அந்த லிஸ்ட்டில் சேர்க்குறப்போ அவரோடு சேர்ந்து இங்கே வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, கை கோத்துருப்பாங்க இல்லை, அவங்கள என்னன்னு சொல்லுவாங்க, டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கு ஃபண்டு கலெக்ட் பண்ணி கொடுக்குற ஆள், சப்ளையரு, புக்மை ஷோவையும் போட்டையும் பிடிச்சிட்டாங்க. புக்மை ஷோவை அப்படியே ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, இது வந்து இவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணி கொடுக்குறாங்க, அப்போ இவங்களுக்கும் காலிஸ்தானுக்கு என்ன தொடர்பு, ஆளுங்க பயந்து போய் உடனே எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ பதிலுக்கு இப்போ அதில் அல்டிமேட் என்னென்னா, விராட் கோலி, ஹர்திக் பாண்டே இவங்கெல்லாம் வந்து அவங்க அவரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த ரேப்பரை, அந்த தொடர்பை துண்டித்து விட்டார்கள். இப்போ ஒட்டு மொத்தமாக வந்து முடிச்சிட்டாங்க, ஐயா நான் அவனை ஃபாலோ பண்ணுறேன்ற ஒரே காரணத்திற்காக என்னையும் அந்த லிஸ்ட்டில் சேர்த்துறாதீங்க, நான் எப்பயுமே இங்கே தான். நினச்சி பாருங்கள், இப்போ ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் இனிமேல் இந்தியாவுக்கு உள்ளேயே வர முடியாது, அதாவது இப்போ இருந்த சூழ்நிலைக்கு இப்போ மட்டும்தான் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது, ஆனால் இனிமேல் எப்போவுமே பெர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போய், இனிமேல் அவர் வர்றதாக இருந்தாலே அவ்வளவு ஈஸியாக விட்டுற மாட்டாங்க, பெர்ஃபார்மன்ஸை பண்ண விட்டுற மாட்டாங்க, முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு அதுக்கு உங்கள் உணர்வுகளை நீங்கள் உள்ளுக்குள்ளே வச்சுக்கலாம். நம்ம வந்து ஒரு பப்ளிக்கு உள்ளே வர்றப்போ அதை கொஞ்சம் சைடு அடித்து தான் வச்சுக்கணும், அதை கொண்டாந்து சென்டரில் வச்சுக்கிட்டு நம்ம உட்காந்து செதுக்க முடியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது எப்படி திரும்பணும்னு இப்போ அவருக்கு புரிஞ்சிருக்கு, மறுபடியும் ஒரு போஸ்ட்டு போட்டிருக்காப்புல, ஐ லவ் மை கண்ட்ரி, ஐம் அன் இண்டியா, பட் ஆனால் என்னோடய சோல் வந்து பஞ்சாபுக்கு உள்ளது, அதையெல்லாம் வந்து ஒத்துக்கிறோம், அதெல்லாம் வந்து தப்பே கிடையாது, அங்கே எலக்ட்ரிசிட்டி இல்லை, அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்குது பஞ்சாப், அதனால் அந்த பஞ்சாபை தயவுசெய்து ப்ரே ஃபார் பஞ்சாப்னு போட்டதுக்கு காரணம் அதுதான், நீங்கள் அதை மட்டும் போட்டிருந்தால் பிரச்சனை இல்லையே, தூக்கி கொண்டாந்து வச்சார். இப்போ அவங்க போட்டு துவன்னு துவச்சிக்கிட்டு இருக்காங்க, முடியா எந்திரிக்க முடியாத அளவுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் அவர் இந்தியா பார்க்க மேப்பில் தான் பார்க்கணும், நிஜமாக அந்த அளவுக்கு கொண்டாந்து விட்டாங்க. இது இன்னமும் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக போயிட்டுருக்கு, இது இன்னைக்கு முடிகிற பிரச்சனை மாதிரி தெரியலை, இது முடியவும் முடியாது, ஏன்னா ஆளாளுக்கு ஒவ்வொன்றும் கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த பக்கத்துலேருந்து பாகிஸ்தான்லேருந்து வந்து பேண்டு வாசிச்சுட்டு இருக்காங்க, அதெல்லாம் என்னன்றதை